सर्वसम्मति से अपना नेता चुना है, इसके लिए मैं सभी அண்மையில் நடைபெற்று முடிந்த சத்தீஸ்கர் மாநில சட்டப்பேரவை தேர்தலில் மொத்தம் உள்ள 90 தொகுதிகளில் 54 இடங்களில் பாஜக வெற்றி பெற்றது. மாநிலத்தில் புதிய முகத்தை முதல்வராக மத்திய தலைமை விரும்பியது. இந்த நிலையில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பாஜகவின் எம்எல்ஏக்கள் கூட்டம் ராய்ப்பூரில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் பழங்குடி இனத்தைச் சேர்ந்த விஷ்ணுதியோ சாய் முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். பிரதமர் மோடியின் கருத்துப்படி இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. குங்குரி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற விஷ்ணுதியோ மாநிலத்தின் செல்வாக்கு மிகுந்த பாஜக தலைவரான முன்னாள் முதலமைச்சர் ராமர் சிங்கிற்கு மிகவும் நெருக்கமானவர். இவர் கடந்த 1990 மற்றும் 1993 ஆண்டுகளில் தாப்காரா சட்டசபை தொகுதியில் போட்டியிட்டு எம்எல்ஏவாக செயல்பட்டார். அதன் பிறகு 1999, 2004, 2009, 2014 ஆகிய ஆண்டுகளில் ராய்கர் மக்களவை தொகுதியில் போட்டியிட்டு தொடர்ந்து வெற்றி பெற்று எம்பியாக இருந்தார். இதனையடுத்து பிரதமர் நரேந்திர மோடியின் முதல் அமைச்சரவையில் எஃகுத்துறை இணையமைச்சராகவும் கடந்த 2006 முதல் 2010 வரையிலும் 2014 ஆண்டிலும் அதனைத் தொடர்ந்து 2020 முதல் 2022 வரையில் சத்தீஸ்கர் மாநில பாஜக தலைவராகவும் விஷ்ணுதியோ சாய் பணியாற்றினார். இந்த சூழலில்தான் இந்த சட்டசபை தேர்தலில் குங்குரி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற விஷ்ணுதியோ சத்தீஸ்கர் முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். பிரதமர் மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பாஜக தேசிய தலைவர் JP நட்டா ஆகியோருக்கு நெருக்கமானவர் என கூறப்படுகிறது. தாம் முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டது குறித்து பேசிய விஷ்ணுதியோ சத்தீஸ்கர் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்காக முழு மனதோடு பாடுபடுவேன் என்றும் மக்களுக்கு 1,800,000 வீடுகளை வழங்குவதுதான் முதல் வேலை எனவும் உறுதியளித்திருக்கிறார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.